பத்தாம் வகுப்பு புதிய தமிழ் புக்கில் ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு போட்டு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இயல் ஆறில் இருக்கிற முன் தோன்றிய மூத்த குடி பாருங்கள். ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாடலடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு. ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர், இந்த பாடலடிகள் சிலப்பதிகாரத்தில் எந்த காதையில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஊர்கான் காதையில் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கு. இந்த பாடலடிகளை பாருங்கள். ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வங்க ஈட்டத்துன்னு என்ன, வங்கம்னு என்ன, வங்கக்கடலை வந்து குறிக்குது. அப்போது இந்த தொண்டி அப்படின்ற ஊர் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து இருக்குது. இந்த பாடலை கொடுத்துட்டு தொண்டி அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா ஒரு ஊரை குறிக்குது. அந்த ஊர் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. இந்த தொண்டி அப்படின்ற ஊர் வந்து பார்த்தீங்கன்னா அரபிக்கடல் பக்கத்தில் இருக்கிற தொண்டி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அது வந்து சேரர் துறைமுகமாக வந்து இருந்திருக்கு. ஆனால் அது மாதிரியே தொண்டி அப்படின்ற ஊர் வங்கக்கடல் பக்கமாக பாண்டியர்களுடைய துறைமுகமாகவும் இருந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் அந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. இந்த தொண்டி அப்படின்ற ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் இருக்கிற ஒரு முக்கிய நகரம் தான் இந்த தொண்டி அப்படின்ற ஊர். இது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டி நாட்டு துறைமுகமாக இருந்திருக்குது. சரிங்களா, தொண்டி கிழக்கு கடற்கரை சாலையில் ஒரு முக்கிய நகரமாகவும் இருந்திருக்குது.